ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் தங்களிடம் இருக்கிற பணத்தை முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் முதலீடு செய்தால் நான் ஏற்க மாட்டேன், தனிப்பட்ட முறையில் நான் ஏற்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு விளம்பரங்களை பார்த்துத்தான் மக்கள் ஒரு பொருளை வாங்குகிறார்கள். ஒரு சோப்பு வாங்குறதுன்னா விளம்பரம் எதுக்கு அதிகமாக விளம்பரம் இருக்குதோ அதை பார்த்து வாங்குறாங்க, பொருட்களை வாங்குறார்கள். அது மாதிரி இது பயங்கரமாக விளம்பரம் செய்யப்படுகிறது. இவ்வளோ வட்டி கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும் என்று விளம்பரம் செய்கிற பொழுது அதில் மக்கள் தங்கள் வைத்திருக்கிற பணத்தை, வீட்டில் இருக்கிற பணம் அல்லது பேங்கில் இருக்கிற பணத்தை நகையில் அடை வைத்து விட்டு முதலீடு செய்தால் கூடுதலாக கிடைக்குமே என்கிற ஆசையின் காரணமாக முதலீடு செய்து இன்றைக்கு ஏமாந்த மக்களாக இருக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில், இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கடந்த 6ஆம் தேதி மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மோகன் அவர்கள் ஒரு விரிவான புகார் முன் அளித்திருக்கிறார். அதே நாளில் இங்கே ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடைபெறுவதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் பிரதிபா என்கிற ஒரு பெண் மாணவி நீட் நுழைவுத் தேர்வில் தேர்வு செய்ய முடியாத காரணத்தினால், தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால், அங்கே சென்ற காரணத்தினால் நான் வர முடியவில்லை. எனக்கு பதிலாக கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பெரியசாமி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். பொருளாதார குற்றப்பிரிவு புகார் மனு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் சமரச தீர்வு மையம் ஒன்று உண்டு, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ராமு அவர்கள் பகிரங்கமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இத்தனை மனுக்கள் வந்திருக்கிறது, நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம், மற்ற மனுக்களையும் நீங்கள் விரைவாக கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்ய முடியும் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு அறிக்கை ஒன்று, அவருடைய அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. நான் உண்மை என்னன்னா, புகார் கொடுக்க செல்வரிடத்தில் அதிகாரி மிரட்டுகிறார், இந்த பணம் உனக்கு எப்படி வந்தது, இதற்கு நீ வருமான வரி கட்டியிருக்கிறாயா என்று பல கேள்விகளை கேட்டு புகார் மனுவை பெற மறுக்கிறார் டிஎஸ்பி. அவருக்கு அந்த வேலை கிடையாது, மனு கொடுத்தால் அவர் வாங்க வேண்டும், வாங்கவில்லை என்றால் நான் வாங்க மாட்டேன்னு மறுக்க வேண்டும், வாங்கினால் வாங்கி கொண்டு ரசீது கொடுக்க வேண்டும். இந்த மனுவை நான் பெற முடியாது என்று அவர் கருதினால் அவர் கருதலாம், அதுலேயே எழுதலாம், இந்த மனுவை நான் ஏற்க மாட்டேன் அவர் எழுதலாம். அதற்கு பதிலாக இந்த பணம் உனக்கு எப்படி வந்தது, அது வருமான வரித்துறை வேலை, இவர் வேலை இல்லை. இந்த பணம் முதலீடு செய்தவர்கள் தவறான முறையில் வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர்களை போன்று அதிகாரிகளை, பெரிய அதிகாரிகளை போன்று பணம் சம்பாதித்திருந்தால் அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வருமான வரித்துறை அதிகாரியுடைய பொறுப்பே தவிர இங்கே இருக்கிற இந்த பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பியினுடைய வேலை அல்ல. ஆக பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி யாரோடு இருக்கிறார் அப்படின்னா, வின்ஸ்டார் இந்தியா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிவகுமாரோடு இருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் சிவகுமார் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும், மிக மிக நெருக்கமானவர், பல்வேறு வகைகளில் நெருக்கமானவர், அதுவும் எல்லோருக்கும் தெரியும். இது குறித்து ஏற்கனவே பல்வேறு செய்திகள் ஏடுகளிலெல்லாம் பகிரங்கமாக வந்திருக்கிறது. ஆகவே முதலமைச்சருக்கு வேண்டியவராக ஒருவர் இருப்பாரேயானால் எத்தகைய சமூக விரோத செயலில் ஈடுபடலாம், குற்றங்கள் செய்யலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் மக்களை யார் பாதுகாப்பது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிவாரணம் என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சமரச தீர்வு மையத்துக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எவ்வளோ நீ முதலீடு பண்ணியிருக்கிறேன், 5 லட்சம் பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து உடனே சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி மோகன் 5 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கதா சொல்கிறாப்புலைய, என்னென்னா சிவகுமார் சொல்கிறாரு இல்லைல்லாம் 2 லட்சம் எழுதிங்க போகிறோங்கிறார். ஆக தீர்ப்பாயம், அந்த சமரச தீர்வு மையம் என்ன பண்ணுதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக யார் பாதிப்படைய செய்தாரோ, யார் குற்றமளித்தாரோ அவர் கூறுகிற தீர்ப்பை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற அமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே
உங்கள் மூலியமாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்கள் மூலியமாக பகிரங்கமாக தெரிவிப்பது மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பணம் முதலீடு செய்தார்களோ அந்த தொகையில் பைசா குறையாமல் அவர்களுக்கு கிடைக்கச் செய்வதற்குள்ள உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் மீண்டும் தீவிரமான போராட்டத்தை, அதாவது முற்றுகை போராட்டத்தை என்னுடைய தலைமையில், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் இங்கே நடத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி ஒரு போராட்டம் நடைபெறுகிற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட 3000 பேர் மட்டுமல்லாமல் இந்த 3000 பேருக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற தொழிற்சங்க அமைப்புகள், விவசாய சங்கம், மாணவர் மன்றம், இளைஞர் பெருமன்றம், மாத சங்கம், அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இதற்கு ஆதரவாக ஒரு பெரும் கிளர்ச்சியை, ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்காமல் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம், மாநில அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்.